ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஸ்டூடெண்ட்டுடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஹெல்த் செக்கப் ஸ்டேட்டஸ் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் என்ற கிளிக் செய்து உள்ளே சென்றால் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படி டச் செய்த பிறகு வகுப்பு வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு வகுப்பாக செக் செய்யலாம். முதலாவது வகுப்பு செக் செய்தவுடன் அதில் செக்ஷனை காட்டும். அதனை கிளிக் செய்தவுடன் இதில் ஹெல்த் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஸ்க்ரீன் ஸ்டூடெண்ட், ஸ்க்ரீன் ஸ்டூடெண்ட் என கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஒருவேளை சில மாணவர்கள் ஸ்க்ரீன் விடுபட்டிருந்தால் அதில் மாணவர்களுடைய எண்ணிக்கை காட்டும். இல்லை என்ற பட்சத்தில் நாட் 0 என்று வரும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்க்ரீன் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை இரண்டும் ஒரே மாதிரியாக வரும்போது அனைத்து மாணவர்களுக்கும் செய்து முடிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதே போன்று மற்ற வகுப்புகளுக்கும் நாமும் ஸ்டேட்டஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இதில் ஏதேனும் மாணவர்கள் விடுபட்டிருந்தால் வியூ ஸ்டேட்டஸ் என்பதை செக் செய்து அதற்கு உள்ளாக சென்றால் செக் செய்யாத மாணவர்களுடைய பேருக்கு நேராக டிக் மார்க் இருக்காது. அந்த இதனை செய்ய அந்த கொஸ்டின்ஸ்களை நாம் ஆன்சர்ஸ் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்தால் அந்த மாணவர்களுக்கு ஹெல்த் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிவிடும். நன்றி.